பெரியாரின் சிந்தனைகளை வந்து இருபத்தோரு மொழிகளில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இது தேவைதானே தானே அந்த ஐந்து கோடி ஒதுக்கணு பெரியான சிந்தனைகள் ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஓகே நம்ம வந்து படிச்சுக்கிறோம் பெரியார் வந்து நமக்காக போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஸ அக்சப்ட் பண்ணிக்கலாம் அதை நம்ம மொழி பெயர்ப்பதால் இப்போ வெளியே மாநிலங்களுக்கு போய் அங்கே ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு நாராயண குரு என்று ஒருவர் இருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம் அவர் என்ன எழுதினார்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை கேரளாவில் பெரியார் இங்கே எப்படியோ அந்த மாதிரி வந்து கேரளாவே நாராயணகுரு அவர்கள் சாவித்ரிபாய் பாய் ஃபுலே அப்படின்னு சொல்லிட்டு மராட்டியத்தில் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவங்கள பற்றி படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கோம் படிச்சுருக்கோம்னா ஏழை கல்விகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுத்தா இப்போ கேரள அரசு நாராயணகுருவின் பேச்சுக்கள் எழுத்துக்கள் அவரது சிந்தனைகளை வந்து தமிழில் மலிவெளியில் மொழிபெயர்த்தால் நாலு பேர் வாங்கி படிப்பானா படிப்பாங்க நாராயணகுரு பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்க முடியும்ல அப்போது கேரள மாநிலத்தில் பிறந்து சமூக சீர்திருத்தவாதியாக உருவான நாராயண குருவை பற்றி தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்வது என்பது நல்லது தானே இன்றைக்கி பெரியார் வந்து எத்தகைய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாரோ நாளை பெரியார் வந்து இந்தி மொழியிலோ மராத்தி மொழியிலோ மொழிபெயர்க்கப்பட்டு மலிவிலை பதிப்பில் சொன்னால் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சாச்சு யூபியில் வந்து ராமர் கோவிலை பார்த்து ஓட்டு போடாமல் ஆட்சி செய்கிறவனை பார்த்து ஓட்டு போடுற இந்த மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அது செய்கிறது ஒரு அரசாங்கத்தோட கடமை கலைஞர் கருணாநிதி கருணாநிதி கூட இதை செய்யவில்லை என்றதை நீங்கள் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும் கலைஞர் கருணாநிதியை விட ஒரு சிறந்த பெரியார் தொண்டரை நீங்கள் பார்க்க முடியாது அவர் ஒரு திராவிடத்தை பேசுகிறவங்க யாராலையும் பார்க்க முடியாது பார்க்க முடியாது அவரே செய்யலை தன்னை முறை முதல்வராக இருந்த அவரே செய்யவில்லை என்று இவர் செய்திருக்கிறார் அன்று இது செய்ததோடு இல்லாமல் ஒரு திரு வீரமணி அவர்களே ஒரு பெரிய நெருக்கடிக்கும் தள்ளிவிட்டிருக்கிறார் இந்த மாதிரியான நெருக்கடி அந்த பெரியாரோட அந்த எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் இன்று வரை காப்புரிமையை வைத்திருப்பது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் அந்த நிறுவனத்தோட தலைவராக திரு வீரமணி அவர்கள் இருந்து வருகிறார் பெரியார் திராவிடக் கழகம் குடியரசு இதழ்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வர்றப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது அவங்க போடக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணவர் கே வீரமணி நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்து பெரியாரின் எழுத்துக்கெல்லாம் பொது உடனையாக்க வேண்டும் அப்படின்னு நாட்டு அப்படின்ற கோரிக்கைலாம் இருக்குது அது இல்லை இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்குறேன் நான் அஞ்சு கோடி கொடுத்தான அவங்க அதுக்கு ஏதாவது காப்பிரைட்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்களா எதுவோ இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் வீரமணி தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார் என்ற தகவலும் நான் கேள்விப்படுகிறேன் ஏன்னா அவருக்கு வர வழி இல்லை பாராட்டி தான் ஒன்றும் இப்போ சண்டை போட சொல்லுங்களேன் அது எப்படி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அன்வன்ஸ் பண்ணுறீங்கன்னு முடியாது ஸோ பெரியார எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்குவதற்கான முதல் படியாக நான் இதை பார்க்கிறேன் நார்த் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ஒதிஷாவில் ஒருத்தன் படிக்கட்டுங்க எனது அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எனது சகோதரன் பெரியாரை பற்றி படித்து தெரிந்து கொள்ளட்டுமே அஸ்ஸாமில் இருக்கிறவங்க படிக்கட்டும் ஊர் ஊருக்கும் இது சென்றால் தானேங்க உங்களுக்கு வந்து பெரியாரின் எழுத்துக்கள் நாலு இடங்களுக்கு சென்று ஒரு ரெண்டு பேர் திருந்தான்னா அது நமக்கு பெருமை இல்லையா அதனால அரசாங்கம் இதை செய்ய வேண்டும்